ஹலோ கைஸ் இஸ் சரி வெல்கம் டு மை சேனல். ஸோ சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா என் பேர் தான் சரி. சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன், நோட்டிஃபிகேஷன் பட்டன் கிளிக் பண்ணுறேன், அண்ட் இன்ஸ்டாகிராம் அதுன்னு சொல்லிட்டு போய் ஃபாலோ பண்ணுறேங்க. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பிபிஜி கியர்ஸ் பைக்கிங் பிரதர்வுட் உடைய டெயில் பேக் அண்ட் தென் வந்து டேங்க் பேக், இது ரெண்டுத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போறோம். நான் ஆல்ரெடி வந்து என்னோட மூணாவது ட்ரிப் போறதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன், தட் வந்து நான் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா ஒரு ரிவ்யூ வீடியோ பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டெயில் பேக் பற்றி பார்த்துலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பிபிஜியுடைய ஹைப்ரிட் டெயில் பேக். ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி எவ்வளோனா 60 லிட்டர்ஸ். அது மட்டும் இல்லை, ப்ளஸ் வந்து 6 வந்து எக்ஸ்ட்ரா பாக்கெட்ஸ் இருக்குது, அதில் ரெண்டு சைடில் அப் அண்ட் டவுன் அண்ட் தென் இந்த சைடில் அப் அண்ட் டவுன், ப்ளஸ் வந்து ரெண்டு வாட்டர் பாட்டில் வைக்கிறது, 1 லிட்டர் வாட்டர் பாட்டில்ஸ் வைக்கலாம். உள்ள இன்னும் எக்ஸ்ட்ரா ஜிப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒரே ஒரு ஜிப் மட்டும் தான் இருக்குது உள்ள எக்ஸ்ட்ராவாக, ஜஸ்ட் எதனா ஒரு பேப்பர் கீப்பர் எதனா வச்சுக்கிறதுக்கு. ஸோ இதில் யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல் 1680D வித் பிவிசி கோட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு வந்து நான் யூஸ் பண்ணதை பொறுத்து டெயில் பேக்கை சொல்லணும் அப்படின்னா, கண்டிப்பாக வந்து லக்கேஜ் நிறைய கேரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஈஸியா வந்து நிறைய திங்ஸ் உள்ள வைக்கலாம். இப்ப மூணார் ரைடு பாத்தீங்கன்னா தேவையில்லாம நிறைய விஷயங்கள் எடுத்து உள்ள போட்டுன்னு போயிருந்தேன். என்னோட லேப்டாப், என்னோட லைட்டிங், பிளஸ் வந்து டிரெஸ், ட்ரோனு எல்லாத்தையுமே தூக்கி உள்ள போட்டிருந்தேன். பட் ஆனா வந்து அப்பயும் ஸ்பேஸ் இருந்தது. ஸ்டோரேஜ் பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம நிறையவே வைக்கலாம். அது மட்டும் இல்ல, இதை வந்து நம்ம வந்து நார்மலா ஒரு பேக் மாதிரி கேரி பண்றதுக்கும் ஸ்ட்ராப்ஸ் கொடுத்துருக்காங்க. பிளஸ் வந்து இதுல பாத்தீங்கன்னா மோல் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடிஷனல் ஒரு பேக் பேக் வைக்கணும்னா அதுல ஸ்ட்ராப்ஸ் போறதுக்கும் சரி, பங்கி கார்ட்ஸ் போறதுக்கும் சரி, அதுக்காகவும் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா ஒரு லக்கேஜ் மேல ஒரு பேக் வைக்கணும் அப்படின்னா நமக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது, அழகாக வச்சுட்டு போகலாம். நான் வந்து வாட்டர் ப்ரூஃப், இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வாட்டர் ப்ரூஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இதுக்கு மேலே வந்து ரெயின் கவர் கொடுத்துருப்பாங்க, ரெயின் கவர் கண்டிப்பாக யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ ரெயின் கவர் வந்து எனக்கு தெரிஞ்சு வாட்டர் வந்து சுத்தமாக எதுவுமே உள்ளே போல, அண்ட் தென் வந்து பழைய ட்ரக் அண்ட் ரைடில் பார்த்தீங்கன்னா சைட்லலாம் கொஞ்சம் தண்ணி போகும். பட் ஆனால் இது ஃபுல்லாக கவர் பண்ணுற காரணத்தினால வந்து எந்த சைட்லேருந்துமே தண்ணி போகிறதுக்கான சான்சஸே கிடையாது. வந்து அதனால் தைரியமாக மழையில் எவ்வளோ மழை பெஞ்சாலும் தைரியமாக ஓட்டலாம். ஸோ வண்டியில் லோட் பண்ணுறது அப்படின்றது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமே கிடையாது இந்த பேக்கில். ஜஸ்ட் வந்து வச்சோமா ஒரு ரெண்டு ஸ்டாப், ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வந்து ரெண்டு ஸ்டாப் இருக்கும். அதை வந்து நம்ம சேசிஸ்லேயோ இல்லைனா வந்து வேறு எதனா ஒரு நம்மள்கிட்ட இருக்குது அப்படின்னா அதில் கூட நம்ம டைப் பண்ணிக்கலாம். ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கேன். நான் நிறைய வாட்டி வந்து நல்லா இழுத்து பார்த்தேன், ஃபுல் ஃபோர்ஸ் கொடுத்து. ஸோ எனக்கு தெரிஞ்சு நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. ஸோ அதனால் வந்து அது உடஞ்சி போகிறதோ அந்த பக்கல் உடஞ்சி போகிறதோ அது மாதிரிலாம் எனக்கு தெரிஞ்ச சான்ஸ் இல்லை. அது வந்து எனக்கு குவாலிட்டி நல்லா இருக்குன்னு தான் தோணுது. ஒன் திங் என்ன ஆச்சு அப்படின்னா, பேக்கில் வந்து அந்த சைடு இது வந்து நான் ரிட்டன் மூணா ட்ரிப் முடிச்சுட்டு ரிட்டன் வந்ததுக்கப்புறமா அந்த என்னோட கேட் வண்டியை உள்ளே ஏற்றும்போது கேட்டில் வந்து கரெக்டாக சைடு மாட்டிக்கிச்சு. ஸோ அதனால் சைடு மட்டும் லைட்டாக கிழிஞ்சிருச்சு. ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு லைட்டாக தான் இடிச்சுது, பட் ஆனால் கிழிஞ்சிருச்சு. எனக்கு தெரிஞ்சு வந்து அந்த ஒரு மெட்டீரியல்லாம் உள்ளே இருக்க அந்த ஃபோமு அதுக்குள்ளே இருக்கிற அந்த இது எல்லாமே சூப்பராக இருக்குது. வெளியே அவுட்டரில் கொடுத்துருக்க அந்த ஒரு கிளாத்துங்க அந்த ஸ்டிச்சஸ் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கலாம் அப்படின்னு தோணுது. அந்த சைடு பாக்கெட்ஸ் அண்ட் வந்து இதை வந்து நம்ம பில்லியன் வச்சுட்டுலாம் யூஸ் பண்ண முடியாது. பில்லியன் வித்தவுட் பில்லியன் போகிறவங்க, சோலோவாக போகிறவங்க மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா பில்லியன் இருக்கும்போது இது வந்து சீட்டில் பேக் சீட்டில் கரெக்டாக உட்காறது அப்படின்றதுனால வந்து பில்லியன் என்னன்னா ரொம்ப சான்ஸே கிடையாது பில்லியனை வச்சுட்டு. இட்ஸ் நாட் சூட்டபிள் ஃபார் தேம் ஆக்சுவலி. பில்லியனோட ஓட்டுறவங்களுக்கு வெறும் சோலோ ரைடு போகிறவங்களுக்கு மட்டும் தான் வந்து இது சூட் ஆகும். என்னென்ன பைக்ஸில் மாட்டலாம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் வந்து ராயல் என்ஃபீல்டில் ஈஸியாக ஃபிட் ஆகிடும். என்னோட பைக்கில் FZ25 பார்த்தீங்கன்னா அந்த சைடில் வர அந்த ஒரு ஹோல்டரை வந்து கைட்டிட்டு அதுக்கப்புறம் தான் மாட்ட முடியும். ஏன்னா ரொம்ப ப்ராடாக இருக்கிறதுனால வந்து நம்மளால் வந்து அதில் கண்டிப்பாக வைக்க முடியாது. அதனால் வந்து அந்த சைடில் அந்த ஹோல்டர் நம்ம கைப்பிடிக்கிற அந்த இது கைட்டிட்டு வச்சு தான் அதுக்கப்புறம் தான் மாட்ட முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஸ்பேஸ் தெரியும் உங்களுக்கு க்ளீனாக, கொஞ்சம் நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணி கூட வைக்கலாம், அதனால் பிரச்சனை கிடையாது. எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் எல்லா பைக்லையுமே செட் ஆகிடும் தான் நினைக்கிறேன். சாரி, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பேக் மாதிரி வச்சுட்டு வந்து நான் வந்து ஆஃப் ரோடிங்லேயும் ஓட்டியிருக்கேன், நிறைய டெரெயின்ஸில் இப்போ மூணார் ரைடில் ஓட்டியிருக்கேன். ஸோ ரொம்ப ஹெவியான பள்ளத்தில் ஓடும்போது வந்து ஆப்வியஸாக வந்து லூஸ் ஆகும். ஏன்னா வந்து பேக் வந்து ரொம்ப நான் வந்து லக்கேஜ் நிறைய வச்சிருந்த காரணத்தினால நான் உள்ளே இருக்கும் நான் ஏஞ்சிருவேன். ஸோ அதனால் பேக் கொஞ்சம் லைட்டாக முன்னாடி வந்துடும். ஜஸ்ட் வந்து அது ஒரு இடத்துல நிப்பாட்டி ஜஸ்ட் அது கொஞ்சம் லைட்டாக டைட் பண்ணி விட்டா போதும். மற்றபடி நார்மலாக இருக்க ரோட்லலாம் எனக்கு தெரிஞ்சு அப்பப்போ டைட் பண்ணணும் அப்படின்ற ஒரு அவசியமே இல்லை, நம்ம செக் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. ஏன்னா அந்தளவு ஒரு பர்ஃபெக்டாக டைட்டாக இருந்தது. த ஒன்லி திங் இஸ் சைட் பாக்கெட்ஸோடைய அந்த அவுட்டர் லேயர் வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா குவாலிட்டியாக இருந்திருக்கலாம் அப்படின்றது தான் என்னுடைய சஜஷன். ஸோ ஐ கிவ் 8 points ஃபார் திஸ். நம்ம பில்லியனோட போகிறோம் அப்படின்னா வந்து சாடில் பேக் தான் வந்து பெஸ்ட்டு. இல்லை சோலோவாக போகிறோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இதுதான் பெஸ்ட். ஏன்னா வந்து ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி வந்து அதை விட வந்து இது அதிகம், 60 லிட்டர் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி. ஆக்சுவலி இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்டர்ஸ், ஸோ ரிஃப்ளெக்டர்ஸும் கொடுத்துருக்கிறதுனால வந்து ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ ரிஃப்ளெக்டர்ஸும் இருக்குது எல்லாமே இல்லை, எனக்கு தெரிஞ்சு இந்த பேக்கில் வந்து இல்லாததே இல்லைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து எல்லா விதமான இதுவுமே கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்ததாக டேங்க் பேக், ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு நான் சொல்லுவேன் எனக்கு தெரிஞ்சு. பட் ஆனால் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் பெஸ்ட் இம்ப்ரெஷன் அவங்க வச்சுக்கலாம், அந்த மாதிரி தான் எனக்கு. ஸோ டேங்க் பேக் வந்து நம்ம பேக் பேக்காகவும் கேரி பண்ணிக்கலாம், ப்ளஸ் வந்து நான் வந்து என்னோட கேமராக்கியாக கேரி பண்ணுறதுக்கு அதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பர் யூஸ்ஃபுல்லாக இருந்தது டேங்க் பேக்கு. எப்படி சொல்கிறது, என்னோட முழு கேமரா செட்டப்பும் நான் அப்படியே அழகாக லைட்டாக என்னோட கொரில்லா பாடம் மட்டும் இல்லை கொஞ்சம் லைட்டாக பென் பண்ணிட்டு அழகாக உள்ள செட் பண்ணிடலாம்.
ப்ளஸ் வந்து ஸ்டோரேஜ்னு பார்த்தீங்கன்னா டேங்க் பேக்கோட ஸ்டோரேஜ் வந்து 20-30 liters அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு வந்து 20 liters வந்து மேக்ஸ் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஒன்றரை எக்ஸ்டெண்ட் பண்ணி அதை இது பண்ணி வச்சாலுமே எனக்கு தெரிஞ்சு 20 liters வில் பி த கரெக்ட். 20-30 liters நம்ம ஹெவியாக நல்லா நிறைய ஸ்டஃப் பண்ணி வச்சோம் அப்படின்னா வைக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட் பாக்கெட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து மழை பெஞ்சிடு அப்படின்னா நம்ம மேப்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம அழகாக வச்சிக்கலாம். அந்த ஒரு மேலே இருக்க அந்த லேயர் வந்து கொஞ்சம் ரொம்ப லூஸாக இல்லாமல் கொஞ்சம் நல்லா ஃபிட்டாக கொடுத்துருக்கிறதுனால வந்து மொபைல் வைக்கும்போது மொபைல் இப்படியும் அப்படியும் நம்ம குழுங்கும் போதெல்லாம் போகாது. ஜஸ்ட் வந்து நம்ம எப்படி வச்சோமோ அப்படியே அந்த இடத்துல இருக்கும். ஸோ அது ஒரு நல்ல இது. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் ரெண்டு பாக்கெட் கொடுத்துருக்காங்க. சைடில் ரெண்டு பாக்கெட்லேயுமே பார்த்தீங்கன்னா ஜிப்ஸ் இருக்குது. ஸோ நம்ம அது உள்ள அந்த ஜிப்ஸில் எதனா ஒரு பேப்பர் ஒர்க்ஸ் எதனா வச்சுக்கணும்னா வச்சுக்கலாம். ப்ளஸ் வந்து சைட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. இந்த சைடு இருக்குல்ல, இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து நான் முக்கால்வாசி என்னோட க்ளவுஸ்லாம் இருக்கட்டும் இல்லை பவர் பேங்க் சார்ஜிங் டக்கு டக்குன்னு எடுக்க வேண்டிய பொருட்கள் எல்லாத்தையுமே அதில் வச்சிடறேன் ஈஸியாக. எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா இதுக்கு வந்து ஃப்ளோரசன்ட் கலரில் வந்து ரெயின் கவர் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து அது எப்படி சொல்கிறது, ஒரு அட்ராக்டிங்காக இருக்குது. டெயில் பேக் வந்து ஒரு ஆரஞ்ச் கலரு, இது வந்து ஒரு ஃப்ளோரசன்ட் கலர் அப்படின்னும் போது வந்து கொஞ்சம் லைட்டாக அட்ராக்டிவாக. அண்ட் தென் மெயின் கம்பார்ட்மெண்ட் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி அந்த பேடிங்கில் வந்து மேலே ஒரு இது கொடுத்துருப்பாங்க. அதுவும் நம்ம பேப்பர் ஒர்க்ஸ்லேருந்து எல்லாமே வச்சுக்கலாம். ஸோ அதுவும் வந்து சூப்பராக இருக்குது. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இதுவும் இதுவும் ஒரே மெட்டீரியலாக தான் செஞ்சுருக்காங்க. பட் ஐ ஃபெல்ட் இது ரொம்ப ஒரு சாலிடாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு எனக்கு அதை கேரி பண்ணும்போது. ஏன்னா வந்து உள்ளே இருக்க என்னோட கேமராலேருந்து எல்லாமே வந்து ரொம்ப சேஃபாக இருந்தது. நான் ஆஃப்ரோடிங்லாம் பார்த்தீங்கன்னா நான் முக்கா ஃபுல்லாக வந்து டேங்க் பேக் போட்டுகிட்டே தான் இருந்தேன். இதை வச்சு வந்து ஒரு ஆஃப் த வேல வந்து கைட்டி நான் ஜீப்பில் வச்சிட்டேன். பட் ஆனால் டேங்க் பேக் ஃபுல்லாக போட்டுகிட்டே தான் இருந்தேன். ஸோ வந்து என்னோட கேமரா எதனா ஆகிடுமோன்னு சொல்லிட்டு லைட்டாக உள்ள ஒரு பயம் இருந்தது. பட் வந்து போய் பார்த்தா கேமரா எப்படி இருந்தது, உள்ள ஒரு ஸ்டாப் கொடுத்துருக்கனால அழகாக நம்ம அதில் லாக் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம உள்ளே வைக்கிற திங்ஸை. ஸோ டேங்க் பேக்கு பார்த்தீங்கன்னா நான் 9 points கொடுப்பேன் 10. ஏன்னா வந்து எனக்கு ரொம்ப வந்து இம்ப்ரெஸ் ஆகிடுச்சு. ஜஸ்ட் நான் ஒரு பாயிண்ட் எது கொடுக்கல அப்படின்னா இந்த ஜிப்லாம் இருக்குது பார்த்திங்களா, ஜிப் மேலே வர அந்த ஒரு மெட்டீரியல் வந்து பிஞ்சு பிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு அதுக்குள்ளேயே. ஸோ அதனால தான் வந்து அந்த ஒரு பாயிண்ட். மற்றபடி வந்து மற்ற எல்லாமே ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடு. ஸோ எனக்கு ஓவரால் வாங்கலாமா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இந்த பட்ஜெட்டில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு நான் சொல்லுவேன். அந்த அவுட்டர் லேயர் கொஞ்சம் குவாலிட்டி இன்னும் நல்லா பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்கும். திஸ் இஸ் எ சஜஷன் ஃப்ரம் எ டிபிஜி யூசர். ஸோ ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. ஸோ சீ யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. டில் தட் சைனிங் ஆஃப் யுவர் சரி. அதனால் நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கு மறந்துருந்தேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். நான் கண்டிப்பாக உங்ககிட்ட சொல்கிறேன். இதோட லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அப்படி இல்லைனாலும் நீங்கள் பிபிஜியை டேரெக்டாக கூட காண்டாக்ட் பண்ணி கூட வாங்கலாம் சென்னையில். ஸோ தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஆஸ் யூஷுவல் ஜஸ்ட் ஈட் ஸ்லீப் அண்ட் ரிப்பீட் தட் அகைன் கைஸ் சீ யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. டில் தட் சைனிங் ஆஃப் யுவர் சரி. பாய் பாய். ஸோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. அண்ட் இன்ஸ்டாகிராம் அது இதுன்னு சொல்லிட்டு போய் ஃபாலோ பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் என்ன நிறைய தெரியும் உங்களுக்கு. இது ஒரு ரிவ்யூ வீடியோன்றதுனால என்னால் இதில் எதுவும் பேச முடியல. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு தெரிஞ்சிடும். Thank you.